friends, welcome to Full Meals Kitchen. Today we are going to see about how to make tomato ketchup in home with very easy and very low budget cost. You need to first you do take a red tomatoes, like this red tomatoes, and peel the eyes. Then cut into the quarters, 4 pieces. Maybe we need to cut around, I made 1.5 kilo of tomatoes here. Then take a pan, you need to fill this around 1/2 liter of water. Once the water is become boil, start to boil, and I take one whole onion, roughly sliced. ஒரு வெங்காயத்தை முழுசாக எடுத்து நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் 1/2 cup ஆஃப் ஹோல் கார்லிக், பீல்டு கார்லிக், 1/2 cup பூண்டு பீல் பண்ணி வச்சுருக்கேன். தென் 3 நம்பர் ஹோல் பே லீஃப், 2 inches ஆஃப் சின்னமன் ஸ்டிக், 2 பீஸ் பட்டை, 3 இது பிரியாணியில் எடுத்துருக்கேன். தென் டேக் 1/2 tea, ஓகே 1 tea, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர், ரஃப்லி கட் ஜிஞ்சர், 25 கிராம் ஜிஞ்சர் எடுத்துருக்கேன். நைஸாக இது பண்ணியது. ஸோ நெக்ஸ்ட் வீனியர் ஆட் த பீல் டொமேட்டோஸ். Then I am going to add around 1 teaspoon of Kashmiri red chili powder. You need to add this one. This tomato ketchup contains no added color, no preservatives, no chemicals. So this is for really homemade and healthy one. So I add instead of the color, I add the Kashmiri red chili powder, 2 teaspoons. 2 teaspoons of Kashmiri chili powder. This is the tomato ketchup. கெமிக்கல் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, அப்புறம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சைட் எஃபெக்ட்ஸ் வராது, நேச்சுரலானது, வீட்டில் தயாரிக்கக்கூடிய சுலபமான அது டொமேட்டோ கெச்சப் இது. ஸோ இது நல்லா கொதிக்க விடணும். அது அரௌண்ட் வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளினா நல்லா மேஷ் ஆகணும், தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா மேஷ் ஆகணும். ஒன்ஸ் பிகம் டெண்டர், சாஃப்ட் அண்ட் டெண்டர், யூ நீட் டு குக் அன்டில் டென் சாஃப்ட் அண்ட் டெண்டர். We'll cover the lid. You can see now tomato becomes soft and looky tender. தக்காளி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிகட்டிடணும். நீட் டு ஸ்ட்ரெயின் த வாட்டர். தண்ணி நல்லா வடிச்சிடுங்க, தக்காளி இருக்க தண்ணியை வடிச்சிட்டு தக்காளி பட்டு தண்ணி எடுத்து நல்லா நைஸாக அரைக்கணும். ஆற வச்சு அரைங்க, சூடு அரைச்சிடாதீங்க. இந்த தண்ணியை தூக்கி போட்டுறாங்க, தண்ணியை டோன்ட் த்ரோ திஸ் வாட்டர், நீ டு சேவ் திஸ் வாட்டர், இஸ் வில் பி யூஸிங் ஆன் லேட்டர் வென் மேக்கிங் டொமேட்டோ கெச்சப், நீ டு ஆட் திஸ் வாட்டர். லைக் திஸ் யூ நீட் டு மேக் அ ஃபைன் பேஸ்ட். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, இதை மறுபடியும் நல்லா வடிகட்டிடணும். இப்போ ஸோ ஐ மேக் த ஃபைன் பேஸ்ட், யூ கேன் சி த பேஸ்ட் வெரி ஸ்மூத் டெக்ஸ்சர். நல்லா நைஸாக அரைச்சிருங்க பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒரு பிசில் கூட இல்லாமல், ஒரு விதே இல்லாமல், வேஸ்டேஜ் இல்லாமல். நீட் டு டேக் டபுள் ஸ்டெயின் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். I add the water to the strain the paste, tomato paste. Also use for other water, leftover water.
தண்ணி ஊற்றிட்ட தக்காளி தண்ணியை இப்போ நல்லா என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். நல்லா அகலாமல் பார்த்து எடுத்துக்கணும், அது சீக்கிரம் ட்ரை ஆகும். யூ டேக் த லார்ஜ் பென், இட் பிகம் ட்ரை, ஓகே, ஈஸி டு ட்ரை. நீட் ஆட் சுகர் ஆஸ் அ டேஸ்ட். ஐ ப்ரிஃபர்லி வித் அரௌண்ட் 2-3 tablespoons of சுகர். நான் 3 tablespoons சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சக்கரை சக்கரை வந்து கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணால் மினிமலாக 3 ஆட் பண்ணுங்கள். 3 tablespoons சால்ட் ஆசி இருக்கு. யூ கேன் ஆட் 1/2 teaspoon ஆஃப் அகைன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 teaspoon ஆஃப் கரம் மசாலா பவுடர், 1/2 teaspoon வந்து காஷ்மீர் சில்லி பவுடரும், 1/2 teaspoon வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஜஸ்ட் மிக்ஸ் த சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர். இஃப் யூ ஹேவ் ஹோல் ஸ்பைசஸ் லைக் ஹெர்ப்ஸ், மிக்ஸ் ஹெர்ப்ஸ், யூ கேன் ஆட் 1 teaspoon ஆஃப் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் ஆல்சோ இஸ் குட். உங்கள்கிட்ட வந்து மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இது என்ன பண்ண நல்லா பாயில் ஆகும், நல்லா அதோட கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி வேணால் அப்பப்போ கொஞ்சம் நல்லா விடுங்க, கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வினிகர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஐ கேன் ஆட் ஃபார் த வினிகர், 1/4 cup ஆஃப் வினிகர், 1/4 cup வினிகர் ஆட் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். இப்படி இதுக்கு வினிகர் ஆட் பண்ணுறேன்னா வந்து வினிகர் வந்து உங்களுக்கு உள்ள அசிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது நேச்சுரலான தான், இது வந்து கெட்டு போகாமல் நம்ம சாச வச்சுக்கிறதுக்காண்டியது. வி ஆட் ஃபார் த வினிகர், யூ ஹேவ் இட்ஸ் கண்டென்ட் அசிட்டிக் ஆசிட், வில் கிவ் த ஃபார் ப்ரிசர்வேட்டிவ், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் த டொமேட்டோ கெச்சப். இஃப் யூ கேன் சார்டேஸ்ட், யூ கேன் இஃப் நீட் மோர் சார்டேஸ்ட், யூ கேன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆஃப் வினிகர். At this stage, you need to reduce the flame. Like this, you need to think. You can see, in the time, you correct and you know, temperature is adukku konjam slow panuvinga. Thick ana peruku ena vandu mele therika aarambichirum. You can see sauce become little thick now. So at this stage, we need to add the thickening agent. We are again natural thickening agent. We are going to add corn flour. இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நான் வந்து இப்போது நேச்சு இது திக்கனிங் அதாவது திக்காகிறதுக்கு சாஸ் என்ன திக்காகிறதுக்காண்டி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் அண்ட் லிட்டில் ஃபியூ வாட்டர், இனிட்டு மிக்ஸி நைஸ்லி, ஓகே, டோன்ட் மிக், ஓகே, இட் இஸ் நோ லம்ஸ் அட் ஆல். நான் வந்து 2 tablespoons வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நைஸாக கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். மறந்துலாம் வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை ஸ்லோ பண்ணிவிட்டு கான்ஃப்ளவர் திரும்ப விடாமல் கிண்டிகிட்டே இருந்தாங்கன்னா கட்டி ஆகிடும், இவ்வளோ நேரம் பண்ண சாஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இனி ஓகே, வென் யூ ஆட் த கார்ன்ஃப்ளவர், யூ டு ஸ்டீர், ஓகே, கண்டினியூஸ்லி, அதர்வைஸ் இட் பிகம் ஸ்டார்ட் டு லம்ப்ஸ். ஸ்டீர் ஸ்டீர் ஜெட்லி, ஓகே, நைஸ்லி. Until sauce become thick, you need to okay, add the corn flour. Sauce thick aranum konjam corn flour add panunga. Butter. Don't feel okay if you feel it is you have extra corn flour water also, mixer also, don't add it all at all, full your thing. Just check the consistency of sauce. If it thick, if you need okay really more thick, okay, then only you need add. Otherwise, just hold it. உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குன்னு நிறையா இருக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடுறாங்க. சாஸ் திக்காராலும் ஊற்றிட்டே இருங்க. சாஸ் அப்போ உங்கள் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். வாட்டரில் ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக எந்த ஒரு இது இல்லாமல், லம்ஸ் இல்லாமல். ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது ஃபோர் பிகம் கேஸ் லைக் ஸ்டார்ட் டு ஸ்லோலி ஸ்லோலி பிகம் ட்ராப்பிங் ட்ரிப்பிங் இஸ் ரைட் கன்சிஸ்டன்சி. வில் செக் இந்த பிளேட். நம்ம தக்காளி டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆச்சான்னு பார்க்குறேன். எப்படின்னா
கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு இது ஒரு பிளேட்டில் ஊற்றுங்க, தட்டில் ஊற்றி இப்படி சாய்ச்சி பாருங்கள். சாய்ச்சா வந்து பொறுமையாக வரணும், பார்த்திங்க இப்படி பொறுமையாக வருது. இதை கரெக்டாக நம்ம சாஸ் கெச்சப் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ ரைட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டொமேட்டோ கெச்சப். வென் யூ ஃபுட் த போர் த டொமேட்டோ கெச்சப் ட்ராப் இட் ஷுட் நாட் பி ஃபாலிங் டவுன். ஜஸ்ட் கவர் ஓகே, டோன்ட் புட் த லிட் இனிட் ஓகே, ஜஸ்ட் கவர் இட் லைக் பேப்பர் ஆர் எனி திங் அண்ட் ஓகே ஜஸ்ட் கீப் கெட் த ரூம் டெம்பரேச்சர். ஒன்ஸ் இட் இஸ் பிகம் ஓகே கெட்டிங் ரூம் டெம்பரேச்சர் இனிட் புட் இன் த பாட்டில் எனி திங் அண்ட் கீப் இட் ஸ்டோரி இன் த ஃப்ரிட்ஜ் இட் அரௌண்ட் செல்ஃப் லைஃப் பிகம் 3 to 4 months. இது வந்து நீங்கள் வந்து கெச்சப் ரெடி ஆனப்போ நல்லா ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு இருந்த பிறகு மட்டும் நல்லா பாட்டில் ஊற்றிக்கோ, பிளாஸ்டீன் பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இதோட செல்ஃப் லைஃப் வந்து 3-4 months வரலாம் இருக்கும், அதை கெட்டு போகாமல் இருக்கும். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே இருக்குது, கெமிக்கல் எதுவுமே கிடையாது இதில். ஸோ நம்ம கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 1.5 kilo டொமேட்டோ எடுத்ததுக்கு எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 liter 1 liter மேலே வந்து கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. வெறும் எவ்வளோ இது இப்போ டொமேட்டோ விலை கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 20 ரூபாய்க்கே வந்து 20-25 ரூபா 30 ரூபாயிலேருந்து 1.5 liter கெச்சப் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மறந்துடாமல் இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடியதுக்கு நம்ம ஃபுல் மீல்ஸ் கிச்சனை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.